ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். 2004 2006 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிடிஎட், ஓகேங்களா, டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 2004 to 2006 பேட்ச் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். 2006 to 2009 என்னுடைய யூஜி கோர்ஸ். 2009 to 2010 வந்து என்னுடைய பிஎட். அப்போ வந்து பிஎட் 1 வருஷம், இப்போ 2 வருஷம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய எம்எஸ்சி, ஓகேங்களா. இதுதான் என்னுடைய ஜேர்னி. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2004 2006 வந்து நான் வந்து டிடிஎடு கம்ப்ளீட் பண்ணேன், டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன். அது வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் 2 வருஷம், ஓகேவா. இந்த 2 வருஷம் டியூரேஷனில் நாங்கள் படித்த அந்த பேட்சுக்கு மட்டும் 2.5 வருஷம் ஆச்சு, ஓகேவா. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த லாக்டவுனில் எக்ஸாம் வந்து தள்ளி போகுது, 1 மாதம் 2 மாதம் அப்படி தள்ளி போகுது. அதே போல் நாங்கள் படித்த அந்த டைமில் 6 மாதம் வந்து எக்ஸாம் வந்து தள்ளி போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நிறையா இப்போ வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. அந்த புதுசாக ஓப்பன் பண்ண அந்த இன்ஸ்டியூஷனுக்கு டேர்ம் டேஸ், ஒர்க்கிங் டேஸ் வந்து கணக்கு சேரலை அந்த புதுசாக சேர்ந்த அந்த மாணவர்களுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கும் வந்து ஒர்க்கிங் டேஸ் வரணும் அப்படிங்கிறதுனால வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 3 தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 6 மந்த் வந்து நாங்கள் யாருமே சும்மா இல்லை. வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டெஸ்ட், ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து யூனிட் டெஸ்ட், யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ வீடியோ கண்டினியூ எடுக்க முடியல, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதனால தான் நிறைய கட் பண்ணி எடிட் பண்ணி பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த 6 மாதம் கேப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட் டெஸ்ட்டு, ஓகேங்களா. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க நடுவில் வந்து யூனிட் டெஸ்ட், அதாவது ஒரு லெசனாக 2 லெசனாக சேர்த்து ஒரு டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து 4 லெசன் சேர்த்து, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் போர்ஷன், அதுக்கப்புறம் ஃபுல் போர்ஷன், 2-3 டெஸ்ட்டு. ஸோ இது போல் வந்து கிட்டத்தட்ட 7-8 டெஸ்ட் எடுத்துட்டோம், ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுமே, ஓகேங்களா. ஸோ நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்ததில், அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம், அதுவும் வந்து பப்ளிக் போல் தான், ஓகேங்களா. டிடிஎடும் வந்து பார்த்திங்கன்னா 1st இயர் 2nd இயர் பப்ளிக் எக்ஸாம் கணக்கு தான், வேறு ஸ்கூல் வேறு சென்டர்ஸில் போய் எழுதுவோம், அது பெரிய ப்ராசஸ், ஓகேவா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் போல் தான். பப்ளிக் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாங்க, போயிட்டு எழுதணும், கொஸ்டின் பேப்பர் வாங்கணும், டெஸ்ட் எழுதணும். எங்கள் பேச்சில் எல்லாருமே கிட்டத்தட்ட 80% மேலே, 88% மேலே எல்லாருமே, ஓகேங்களா. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்த்து அந்த பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின் வாங்கும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கொஞ்சம் அந்த வாங்கி பார்க்குற வரையும் ஒரு ஃபேர்னஸ் இருக்கும், ஓகேங்களா. 10th நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கும் ஏற்படும், நிச்சயமாக ஏற்படும், அந்த ஹார்ட் பீட்லாம் அதிகமாகும் கண்டிப்பாக எக்ஸாம் டைமில், இதை நீங்கள் உணர்வீங்க, ஓகேவா. ஸோ அந்த எக்ஸாம் எழுதி பார்த்ததில் எங்களுக்கு அந்த பயமே இல்லை. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வாங்கணும், டெஸ்ட் எழுதணும், கொடுத்துட்டு வந்துட்டோம், எல்லாருமே அபோவ் 80%, ஓகேவா. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த லீவ் டேஸை நீங்கள் முறையாக யூஸ் பண்ணுங்கள், நிறைய டெஸ்ட்டு போடுங்க. கொஸ்டின் பேப்பர்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது ஆன்லைனில், ஆன்லைன் சோர்ஸில் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. டெஸ்ட் எழுதி பாருங்கள், நீங்களாக செல்ஃப் டெஸ்ட் போடுங்கள். ஆன்லைன் டெஸ்ட்டு நான் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து என்னுடையது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நான் உங்களை சொல்ல வரல, நிறைய இருக்குது, ஓகேங்களா. ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எக்கச்சக்கமாக இருக்குது, நம்மளும் போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஃபியர், அந்த பயம் அப்படிங்கிறது வராது. இப்போது எக்ஸாம் இருக்க இதுதான், ஏன்னா என்னுடைய லைஃப்பில் நடந்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் தள்ளி போயிருக்கு, எனக்கு வந்து 6 மாதம் தள்ளி போச்சு. அதுவும் நான் படித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி, தமிழ்நாட்டில் படிக்கலை, வேறு ஸ்டேட்டில் போயிட்டு படித்தேன், ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். ஹாஸ்டல் சாப்பாடு எப்படி இருக்குன்றது, அது வந்து ஒரு பெரிய என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய லைஃப் ஸ்டோரினா அதுவும் ஒரு பார்ட் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரிலாம் சில சிக்கல்கள்லாம் சந்தித்து தான் நாங்கள் படித்தோம். உங்களுக்கு அதெல்லாம் இருக்காது, வீட்டில் தான் இருக்கீங்க, ஓகேவா. ஸோ அப்படி 6 மாதம் எக்ஸ்ட்ரா ஆனதை நாங்கள் வந்து முறையாக யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, ஓகேவா. ஸோ நீங்கள் வீட்டிலே தான் இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்களும் நல்லா படிங்க, நிறைய ஆன்லைன் சோர்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போது இந்த லாக்டவுன் பீரியடில் எங்களால் படிக்க முடியல, நாங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து சில டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்குன்னு ஒரு டைம் ஷெட்யூல் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஸ்டடி பிளான் வந்து ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா. உங்களுக்குன்னு உண்டான ஒரு ஸ்டடி பிளான் போட்டு வச்சுக்கோங்க. வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க, பசங்க, சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க, பெரிய பசங்க இருக்கிறதான் இருக்கலாம். டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போகும், அது இல்லாமல் மொபைல் என்டர்டைன்மெண்ட்டு நிறைய வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும். அதெல்லாம் இருந்தாலும், ஓகேவா, அதெல்லாம் கடந்து யாரெல்லாம் வந்து ரொட்டீனாக படிக்கிறீங்களோ அவங்களால தான் வந்து சாதனை பண்ண முடியும், ஓகேங்களா, ஒரு அச்சீவ் பண்ண முடியும். அதனால் ரெகுலராக ரொட்டீனாக படிங்க. இயர்லி மார்னிங்
ஃபைவ் ஓ கிளாக் டெய்லி படிக்கணும். ஓகேங்களா, சண்டே நான் லீவ் விட்டுடலாமா அப்படியெல்லாம் கிடையாது. கன்ஃபார்ம் டைம் டேபிள் வந்துருச்சு நமக்கு, June 15 எக்ஸாம். ஓகேங்களா, எக்ஸாம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது எக்ஸ்டெண்ட் ஆகலை அதை பற்றி நான் வந்து கடைசியாக சொல்கிறேன், அதை பற்றி வேண்டாம். ரெகுலராக டெய்லி ரொட்டீனாக படிங்க, படிக்கிற ஹேபிட்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிறது மூணே மூணு ஒர்க் மட்டும்தான், ஒன்று தூங்கணும், படிக்கணும், சாப்பிட்ணும். திரும்ப தூங்குங்க, படிங்க, சாப்பிடுங்க, இதுதான். இதை தவிர வேறு எந்த ஒர்க்கும் இருக்க போகிறதில்ல. இல்லை உங்கள் வீட்டில் நான் தான், எங்கள் வீட்டில் நான் முக்கியமாக வேலை செய்கிறேன், நான் தான், நான் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா கமெண்ட்டில் தெரிவிங்க, ஓகேவா? ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த மாதிரியான பெரிய ஒர்க்கு யாரும் செய்கிறதில்ல பசங்க. ஓகேங்களா, கிராமப்புற மாணவர்கள் கூட நிறைய ஒர்க்கு செய்கிறாங்க, ஆனால் அந்தளவுக்கு நிறைய பேர் செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டான ஒரு விஷயந்தான், ஓகேவா? ஸோ அதனால் இந்த மூணு ஒர்க்கை செஞ்சிங்கனாலே போதுமானது. தூங்குறது, படிக்கிறது, சாப்பிட்றது. டிவியெல்லாம் வந்து நியூஸ் பாருங்கள். என்னோடய சஜஷன், நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறது, நியூஸ் பாருங்கள், மற்றபடி என்டர்டெயின்மெண்ட்லாம் வேண்டாம், ஓகேவா? அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, ஓகேவா? ஸோ அதனால் படிங்க, டெய்லி ரொட்டீனாக படிங்க. ஏன்னா இப்போதைக்கு June 15 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, திரும்பவும் எக்ஸாம் நடக்குமா போஸ்ட்போண்ட் ஆகுமா அப்படிங்கிறத கேட்காதீங்க. கவர்மெண்ட் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க June 15 எக்ஸாம் இருக்குது. ஸோ June 15 எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு படிங்க, டெய்லி படிங்க. 5 o'clock எழுந்திரிச்சு படிங்க, ஒரு 8:30 வரையும் படிங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அதாவது எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு திரும்பவும் 10 to 12 வரையும் படிங்க, ஓகேவா? 10 to 12 வரைக்கும் படிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் தூங்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 2 to 4 ஆஃப்டர்நூன், 2 to 4 நல்லா தூங்குங்க. திரும்பவும் ஈவினிங் வந்துட்டு ஒரு 8-9 வரையும் படிங்க, ஓகேங்களா? முக்கியமாக வந்து ரீகால் ரிவிஷன் நிறைய பண்ணுங்கள். நீ எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேவா? அப்போ தான் வந்து உங்களால் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போஸ்ட்போண்ட் ஆகுமான்றதை நான் வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு கொரோனா பாதிப்பு நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவரையில் இல்லாத அளவு தமிழகத்தில் இத்தனை பேருக்கு பாதிப்பு, 800 பேர், 780 பேர், 760 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இதுவரை இன்றைக்கி என்ன ரிசல்ட்டுன்றது எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் இதுவரையில் இல்லாத அளவுக்கு கொரோனா பாதிப்பு அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே தான் போகிறாங்க. இன்றைக்கி அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளிகள் திறப்பு பற்றி அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் இதுவரையும் செய்யலை அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ முழுக்க முழுக்க வந்து இந்த கொரோனா பாதிப்பை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது, ஓகேவா? இதே நிலை நீடிச்சிச்சு அப்படின்னா, இப்போ 12th பேப்பர் ரிலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, பண்ணி முடிச்சுருவாங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பசங்களை ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸாம் எழுதி முடிக்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். CBSE எக்ஸாம் ஜூலை சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது, ஓகேவா? எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம். ஸோ நல்லா தொடர்ந்து படிங்க, ஓகேவா? அதுதான் நான் கேட்குறது. எக்ஸாம் வந்து இருக்குது, போஸ்ட்போண்ட் ஆகுது, நடக்குமா நடக்காதா, அதுக்கப்புறம் வந்து ஆல் பாஸ் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் வந்து 80% ஈஸியாக பாஸ், 25 மார்க் எடுத்தாலே பாஸா, அதெல்லாம் வேண்டாம், ஓகேங்களா? நீங்கள் ஒரு வருஷமாக படிக்கிறீங்க, இப்போ 2 மாதம் 3 மாதமாக டோட்டல் ஃப்ரீயில் இருக்கிறீங்க, இந்த டைமில் படிச்சிருந்தால் கூட ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் மினிட்டில் நான் இப்போ வந்து படித்தா பாஸ் பண்ண முடியுமா, எல்லோரையும் பாஸ் பண்ண விட்டுருவாங்களா, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வருமா, அதெல்லாம் வேண்டாம். மற்றவங்கள எப்போவுமே ஒன்று, மற்றவங்கள அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, ஓகேங்களா? உங்களை நீங்கள் நம்புங்க, ஓகேவா? தேங்க்யூ.